மகளுக்கு திருமணம் எப்போது நடக்கும் ஐயா? 28 வயசு, உத்திரா நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம், 7 குலைவன், 10 குலைவன், கேந்திரம் ஏறிட்டா. 10ல செவ்வாய், கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். 2ல சந்திரன், 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துலதான் இருக்கிறாங்க. ஏன்னா 28 வயசு வரைக்கும் ஏன் திருமணம் ஆகலை அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இவங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ராகு திசை போயிட்டு இருக்கு. இந்த ராகு வந்து 11ஆம் இடத்துல இருந்து திசைய நடத்திக்கிட்டு இருக்கு. 28 வயசு நடந்துகிட்டு இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, பொதுவா ராகுவோட இயல்பான விஷயம் என்ன அப்படின்னாவே, ஆசையை தூண்டி மோசம் செய்யக்கூடிய கிரகம். அப்ப அப்படின்னா எனக்கு மாப்பிள்ளை இப்படி அமையணும், இப்படி அமையணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னே தள்ளிட்டு போவான். அப்படின்னே தள்ளிட்டு போகக்கூடிய ஜாதக அமைப்பா இருக்கும். அதெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்துட்டாவே ராகு திசையை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அற்ற வாழ்க்கை சிறப்படையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராகு திசை இப்ப போயிட்டு இருக்கு. எப்ப இருந்து கிட்டத்தட்ட 2014ல இருந்து இவங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 2014, அதுக்கப்புறம் 17, அப்புறம் 20, இப்போ ஒரு 3 வருஷமா ராகு திசை குரூப்புக்கு. 2017 to 20, அந்த 8/8/2017 2/1/2020 வரைக்கும் இருக்கிற காலகட்டம் ராகு திசை குரு புத்தியில கண்டிப்பான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பட் அந்த ராகு திசை குரு புத்தி என்ன எப்படி இருக்கு, திசாநாதனும் ராகு திசை ரெண்டு மரணா தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நல்ல விஷயம்தான். அப்ப இந்த ராகு திசை குரு புத்தியில திருமண ஏற்பாடு வந்ததை நீங்க தவிர்த்து இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கோம். இப்ப ராகு திசை புதன் புத்தி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ராகு திசை புதன் புத்திங்கிறது திருமணம் செய்வதற்கான காலகட்டங்கள் கிடையாது. 27/5/2025 வரைக்குமே அப்படித்தான் இருக்கு. அப்ப 25ங்கிறப்ப இப்ப 23, 2 வருஷம், 30 வயசு ஆயிப்போம். அந்த 30 வயசு ஆயிப்போம். ஆனா அந்த ராகு திசை புதன் புத்தி அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன் சிறப்பு கிடையாது அப்படின்னா, புதனை பொறுத்த அளவுக்கு இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ராகு புதன் திறமை இரட்டைத்தன்மை, ராகுக்கு 12ஆம் அதிபதி, ராகுக்கு 9, 9, 9, 12 குடியவனா போயிடறான். அப்ப 12 குடிய புதனா தான் இங்க வேலை செய்வார். அதுவும் ராகுக்கு சொல்றேன், அது திசாநாதனுக்கு சொல்றேன், நான் லக்னத்துக்கு சொல்றேன். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு நினைக்கிறார். அப்ப இப்ப உள்ள காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பா இல்லை. வந்த மாப்பிள்ளையே, அதாவது வந்ததை விட்டாச்சு, இப்ப வந்து நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. பொதுவா அந்த ஜாதகரை பொறுத்த அளவுக்கு இப்ப திருமண ஏற்பாடுகள் நீங்க செஞ்சாலுமே சகிப்புத்தன்மை மிக கடுமையா, அதாவது மிகவும் சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை ஓட்டிட்டு போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னா, இன்னொரு 5 வருஷ காலங்கள், அதாவது 34 இயர்ஸ் அண்ட் அபோவ், 34 வயசுக்கு மேற்பட்ட வாழ்க்கை, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரே ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, 34 வயசுக்கு மேற்பட்ட வாழ்க்கை தான் இந்த ஜாதகிக்கு சிறப்படையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பா இருக்கு. ரெண்டாவது, சொந்தத்துல இல்லாம அந்நியத்துல பாத்தீங்கன்னா நல்லது. இன்கேஸ் வெளி மாநிலமோ இல்லை வெளிநாட்டிலோ மாப்பிள்ள அமைஞ்சது அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பொண்ணு அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு தான். தைரியம், வீரியம், பேச்சு திறமை, எங்கேயும் போய் இருந்து எதையும் சாதிச்சுட்டு வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கு. அப்ப நீ வெளிமாநில மாப்பிள்ளையோ வெளிநாடு மாப்பிள்ளையோ இருந்தா கூட கட்டி கொடுக்கலாம் ராகு திசை புதன் புத்தி. பட் உள்ளூர்ல இருக்க வேண்டாம், இல்ல வெளிநாட்டுல வெளிமாநிலத்துல செட்டிலாக்கூடிய யோக அமைப்பு இருந்தாலும் தாராளமா நீங்க அனுப்பிச்சு வைக்கலாம். ஏன்னா ராகு வந்து அந்நிய மொழி, அந்நிய மதம், அந்நிய நாடு இல்லையா ராகுவை பொறுத்த அளவுக்கு. அதனால சொல்றேன் நான், இந்த ராகு திசை புதன் புத்தி ஆக்சுவலா திருமணம் செய்யக்கூடாது. செஞ்சால் வேற்று மொழி, அதாவது இன்கேஸ் இப்ப நீங்க கடலூர்ல இருக்கீங்க, பாண்டிச்சேரினா வெளிமாநிலம், பட் ஆனா அங்க தமிழ் பேசுறாங்க இல்லையா, அதனால சொல்லாரு. இப்ப பெங்களூர்னா கன்னடம் பேசுறாங்க. இப்ப பெங்களூரு இல்ல ஆந்திரா, மகாராஷ்டிரா, அப்படி அவுட் ஆஃப் தமிழ்நாடு இல்ல அவுட் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, கூட்டு தனி கொடுத்தனும், இந்த பொண்ணுக்கெல்லாம் தனி கொடுத்தனும், மாமியாரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதான் தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். ஒரே விஷயம் சார், இப்ப திருமண ஏற்பாடு பண்ணினீங்க அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிமாநிலத்தில் சேர மாப்பிள்ளையா இருந்தா கொடுங்க. அதுக்கப்புறம் மிக சகிப்புத்தன்மையோட வாழணும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் கிராமத்துல ஆளா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க நகை நட்டு போட்டு அனுப்புறத விட இந்த குழந்தைக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றேன், அதாவது நல்ல புத்திமதி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஜாதக அமைப்பா இவங்களுக்கு இருக்கு. எப்போய் விட்டு கொடுத்து போறதான் வாழ்க்கையே. அந்த வகையில இவங்க எவ்வளவு விட்டு கொடுத்து போறாங்களோ அவ்வளவு இவங்களோட வாழ்க்கை அமைப்பு சிறப்படையும்.
ஆனா 34 வயசுக்கு மேற்பட்ட வாழ்க்கை தான் ஒரு அந்நிய இவங்களுக்கும் வரக்கூடிய கணவருக்கும் ஒரு அந்யோன்யம் இருந்து வாழ்க்கை திருப்திகரமா போகும். அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமே இவா இருக்கு. என்னடா இப்படி சொல்றேன், போராட்டமா இருக்குதுனால ஆமா சார் ரைட்டு, இப்படித்தான் ஜோசியகாரன் சொல்லிட்டேன் ரைட்டு அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை அவங்களுக்குள்ளேயே ஏற்படும் இன்கேஸ் திருமணம் ஆனதுக்கு அப்புறம். அதனால சொல்ல வரேன், அதெல்லாம் பார்க்கலாம். உள்ளூருக்குள்ள வேண்டாம், வெளி மாநில வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய மாப்பிள்ளையா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது.